டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாருமே எழுதிட்டு அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தாச்சிங்கன்னா ஒரு மாதம் அதுக்கப்புறம் தான் வந்து அஃபீஷியல் கட் ஆஃபே வந்துச்சு. உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டே வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் அப்லோடு பண்ணாங்க வெப்சைட்டில். ஸோ கிட்டத்தட்ட ரொம்பவே டிலே பண்ணியாச்சு. ஸோ டிலே பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்மளும் சொல்லியிருந்தோம், பட் இப்போ வரைக்கும் வரலை. ஸோ இந்த வீக்கில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் எவ்வளோ மார்க் இருந்தால் போதும், எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் நம்ம வந்து ரிசல்ட்டில் கட் ஆஃப்குள்ளே வருவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ பேசிக்காக நம்ம வீடியோஸில் வந்து கட் ஆஃப் போட்டிருக்கோம். கட் ஆஃப் வீடியோவில் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் போட்டோம், எல்லா சப்ஜெக்ட்டுமே போடலை. அப்படிங்கும்போது ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு சில சப்ஜெக்ட்னு இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே சேர்த்து ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 80-90 இந்த ரேஞ்சில் மார்க் எடுத்திருந்தாலே போதுமான ஒன்று தான். ஏன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் அந்த மார்க் இருக்குல்ல, ஸோ அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2-3 மார்க் எக்ஸஸோ இல்லை அந்த மார்க்கை டச் பண்ணாலுமே போதுமானது தான். நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கனாலுமே உங்களே எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னென்னா கம்யூனிட்டி பேசிஸில் இந்த 80 மார்க் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து 85-90 இது வந்து போதுமான மார்க்காக இருக்கும். ஸோ அதனால் மினிமமாக நீங்கள் 80 ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 மார்க் அப்படிங்கிறது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, ஓவராலாக ஒரு 80 அப்படிங்கிறது ஒரு போதுமான மார்க்காக தான் இருக்கும். ஸோ அப்படி எடுத்துக்கங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே எல்லாராலையுமே பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. இந்த கட் ஆஃப் தான் வரும், இதுக்குள்ளே தான் உங்களோட மார்க் இருக்கணும் அப்படின்றத வந்து பர்ஃபெக்டாக யாராலையும் சொல்ல முடியாது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த 80 அப்படிங்கிறது ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த 80-90 இந்த ரேஞ்சில் இருந்தாலுமே போதும், இல்லை இதுக்கு மேலே நீங்கள் மார்க் வாங்கியிருந்தாலுமே போதும் தான். ஆனால் 80 கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். அதில் வந்து ஒரு சில கம்யூனிட்டி, ஒரு சில சப்ஜெக்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெஷலாக என்ன சொல்கிறது, விடோ உமனாக இருக்கலாம், இல்லை ஹேண்டிகேப்டு இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா 80 கீழே இருந்தாலுமே கொஞ்சம் ஓரளவுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். மினிமம் நீங்கள் அந்த மினிமம் பாஸ் மார்க் தாண்டிட்டாலே போதும், உங்களுக்கு எப்படியோ ஒரு வகையில் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்பலாம். ஸோ எந்த இதுவுமே கிடையாது எனக்கு, இந்த மாதிரி உமன் கிடையாது, விடோ கேட்டகரி கிடையாது, எதுவுமே இல்லை, நார்மல் பர்சன் அப்படின்றபோது நீங்கள் 80 கீழே தான் எடுத்துருக்கீங்க மார்க் அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதையும் சொல்லிடுறேன். ஸோ ஒரு சில கம்யூனிட்டின்ல எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே வாய்ப்பு இருக்காது. ஸோ அதை கம்யூனிட்டி பேஸஸில் பிரித்து போடும்போது கொஞ்சம் மாறுபடும், கொஞ்சம் தான் மாறுபடும். அதனால் இந்த 80 அப்படிங்கிறது தான் பேசிக்ஸ். ஸோ இதிலேருந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருந்தாலுமே கம்பல்சரி கூப்பிடுவாங்க. ஸோ 80 மேலே எடுத்தவங்க எல்லாருமே கவலையே பட தேவையில்லை, கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் ரெடி தான் அப்படின்றத நீங்கள் பர்ஃபெக்டாக உறுதியாயிருங்க. ஏன்னா 80 மேலே எடுத்து ஒரு சில கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு சில பர்சன்ஸ் மட்டும் உங்களுக்கே தெரியும் நம்ம மார்க் பத்தாது அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ரெடி ஆக தேவையில்லை. ஆனால் 80 மேலே எடுக்கிற எல்லாருமே ரெடி ஆகிங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் என்ன சொல்கிறது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக வச்சுக்கிங்க. நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் தெளிவாகவே சொல்லிடலாம். அதே போல் சர்டிஃபிகேட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை நேமோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இந்த மாதிரி இல்லாமலாம் இருக்கிறத பார்த்துங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது சொல்லியிருந்தாங்க, அது முன்னாடியே வீடியோவாக போட்டோம். ஜஸ்ட் அதை ஒரு முறை பார்த்துங்க எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றத. அதாவது உங்களோட தந்தை பெயர், தந்தை ஜாதி சான்றிதழ் தான் அதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். கணவர் பெயரோ இல்லை இப்போ ரீசெண்டாக எடுத்ததில் கணவர் இதில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை டீட்டெயிலாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் முன்னாடியே ஒரு வீடியோ. ஸோ அதை யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க ஒரு முறை பார்த்துங்க. அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துருங்க. ஸோ எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஆல்.